ஸோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு எஃப்எஃப் தமிழின் சேனல். இன்றைக்கான வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு லெவலில் ஒரு கிளாசிக் மேட்ச் போனோம். ஸோ என்னடா கிளாசிக் மேட்ச் ஆடிங்கன்னா, கிளாசிக் மேட்ச் தான். ஆமாம், இது வந்து வேறு லெவலில் போகும், அதனால தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கிளாசிக் மேட்சாக, அப்போ பாட்டாக தான் இருப்பாங்களா எல்லோரும், எல்லோரும் நூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, வந்த எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸு. ஸோ அது நின்று நீங்களுக்கு போக போக தெரியும். பாருங்கள், வேறு லெவலில் போச்சு இந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா இப்போயே பாருங்கள், இப்போயே ஒரு ரெண்டு பேருக்கு வேறு லெவலில் ஹெட்ஷாட் விடும். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலில் கிவ்வே ஓட்டுருக்கு, கிவ்வே ஜெயிக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, என்னோடய ஏகே கண்ணன் வந்து நான் எடுப்பேன், ஏகே யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட் அடிங்க, யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் ஹெட்ஷாட் விழும். பார்த்தீங்கன்னாப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேருக்கும் வேறு லெவல் ஹெட்ஷாட்டு. ஹெட்ஷாட்டை போட்டு சட் சட்னு போய் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டேன், வேறு லெவலில் இருந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவர் இந்த டீமை ட்ரைவ் பண்ண போயிட்டார், வேறு லெவல். ரெண்டு பேருக்கும் வெறித்தனமாக ஹெட்செட் விழுந்துச்சு. ஸோ இந்த ஹெட்செட் மட்டும்தானா அப்படிங்கிறீங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது இந்த கேமில். இதே மாதிரி நிறைய ஹெட்செட்டாக விழும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிவ்வேல ஜெயிக்க என்ன பண்ண அப்படிங்கிறீங்கன்னா, இந்த வீடியோ கமெண்ட் அடிங்க. கமெண்ட் அடிங்கன்னா என்ன கமெண்ட் அடிக்க அப்படிங்கிறீங்கன்னா, இந்த இதான் நான் என்னோடய ஏகே கன் யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கமெண்ட் அடிங்க. கமெண்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் கிவ்வே வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போவீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ கீல் பண்ணுறங்கிறத கண்டிப்பாக சொல்லணும், சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு இவ்வே. ஸோ நம்ம ரெண்டு கீல் பண்ணியிருக்கோம், வேறு லெவலு. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸ்லாம் போய் கீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் கண்டிப்பாக கீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளும் கீல் பண்ணணும். இது வந்து வேறு லெவலில் போச்சு. சும்மாவே உங்களுக்கு தெரியும், கிளாசிக் மேட்ச்சு அதுவும் பீக்கில் இறங்கினீங்க, எவ்வளோ பேர் இறங்குவானுங்கன்னு தெரியும். எல்லாம் வேறு லெவலில் இறங்கினானுங்க. ஸோ என் டீம்மேட் அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டானுங்க. ஆமாம் ஆமாம், என் டீம்மேட்டை போட்டு தள்ளிட்டானுங்க. கியூவில் நீ ஜெயிக்கன்னா அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இந்த நாய் இன்னொருத்த வந்துட்டாங்க, நான் போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளியாச்சு, வேறு லெவல். ஸோ கியூவில் நீ ஜெயிக்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமையும் பார்த்தாகணும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் கியூவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 2x ஸ்கோப் கிடச்சிருச்சு, செம செம. ரெண்டே ரெண்டு மெடிக்கிட் தான் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ பரவாயில்ல, மெடிக்கிட் போட்டாகணும், இப்போது மெடிக்கிட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் ஃபைட்லாம் இந்த மேட்ச்சில் நிறைய நடக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாசிக் மேட்ச் ஏண்டா போட அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸ். ஸோ அடுத்தால ஒரு வீடியோ வரும், அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்திருக்கலாம் எனக்கு தெரில, ஸோ போட்டதாலும் போட்டிருப்பேன் மாற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாட் கில்ஸ். ஸோ அது வந்து நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணேன், லாபியில் பார்க்கும்போதே ஃபன்னாயிருச்சு. வந்தவன் எல்லாவனும் பாட்டு அடித்து தார்மார் பண்ணோம். பட் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு ஸ்குவாட் இருந்தோம்னு நினைக்கிறேன், ரெண்டோ மூணோ தான் ஒரிஜினல் பிளேயர் ஸ்குவாடு. வந்தது மிச்சம் ஃபுல்லாக பாட்டு வச்சு செஞ்சிட்டோம் எல்லா பாட்டையும். ஸோ பாட்டை செய்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஈஸி தான். இருந்தாலும் அது வந்து வேறு லெவல் போச்சு, ஃபன்னி மேட்ச்சு. ஸோ ஃபன்னி மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி தெரில, பார்த்துக்கோங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்குள்ளே மூணு பேரை போட்டு தள்ளிட்டோம், அதுக்குள்ளே நாலாவது ஒரு எனிமையை நம்ம கண்ணில் பட்டுட்டோம். பட்டவனை நான் சும்மா விட்டதே கிடையாது, அது பண்ணது ஏதோ ஒன்று தலைவர் டைலாகு சொல்லியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரனேட் போடுவேன், பட் அந்த நாய் உள்ளே போய் ஒளிந்து கொள்வான், அதனால் நம்ம என்ன பண்ணால் புஷ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வேறு லெவல் மொமெண்ட் நடக்கும். என்னென்னா அவனும் அவன் கில் ஆவான், அதே நேரத்தில் நான் வந்து நாக் ஆவேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு கில் வந்துடுச்சு, என்னோடய கில் வந்து நம்பர் 4. கில் ஃபீட் பார்த்தா தெரியும், மூணு கில் பண்ணியிருந்தேன், இப்போ 4 கில் ஆயிடுச்சு. நான் போட்ட ஹெட்செட்டில் அவன் செத்துட்டான், பட் அவன் வந்து நீ நாக் அவுட் பண்ணிட்டான். ஸோ நான் ஏகே எடுத்துட்டேன். இதுலேருந்து நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாகணும். எவ்வளோ கீழே அவனோட ஏகேலேருந்து பண்ணுறாங்க நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கிவ்வேக்கான ஒரு படி நீங்கள் முன்னாடி போவீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஏகே இந்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணி போய் பாருங்கள், வேறு லெவலில் இருந்திருக்கும். என்னென்னா நான் ஹெட்ஷாட் போடுறேன், அதே நேரத்தில் அவன் சாவுறான், அதே நேரத்தில் வேண்டி நாக் அவுட்டும் பண்ணுறான், வேறு லெவல். இது மட்டும் சோலோ மேட்சாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கில்லாகிருப்போம். ஸோ க்ரோஸாக இருக்குது, க்ரோஸாக ஏன் எடுக்காமல் போகிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, ஏகே வச்சு நான் எவ்வளோ கீல் பண்ணுங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், க்ரோஸாலாம் கண்டுக்காதீங்க. ஸோ என்னடா மெடிக்கிட் எடுக்காமல் சும்மா நிற்கிற பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கிட் எடுக்க முடியல திடீர்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பக்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு அப்டேட் கொடுத்தாங்க இடையில, ஸோ அந்த அப்டேட் எதுவும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோ ஹெட்ஷாட் அப்படிங்கிற பக் ஏன் வந்துச்சு, அந்த பக்கை ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆட்டோ ஹெட்ஷாட் பக் வந்து லாராங்கிற கேரக்டர் விற்கிறதுக்காக அவங்க தூக்கி விட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் அது ஃபுல்லாக. லாரா கேரக்டர் பவர் வந்து அக்யூரஸி ஆச்சு. ஸோ அந்த அக்யூரஸி வச்ச கேரக்டர் வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அது, அதாவது இந்த ஆர்டர் செட் பக்கம் தூக்கிட்டாங்க. ஸோ டாப் 5 ஹைட் பிளேசஸ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடியோ பயங்கர ரீச், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே அதுக்குலாம் நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறான்னு தெரில. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, நான் மேல் காஸ்ட்யூம், ஃபீமேல் காஸ்ட்யூம், அதே லைட் பாஸ் காஸ்ட்யூம்.
ஸோ அவன் எமோட் எடுத்துட்டானான்னு தெரில, நான் வினீத் தான் வச்சுருக்கேன். ஸோ பையன் தான் எமோட் எடுத்துட்டான்னு தெரில, என்னென்னு போய் வெறுப்பேற்றி விட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் பீமாசக்தி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில் பீமாசக்தி இறங்கணும். அங்கே அதுக்குள்ளே அங்கே வேறு ஒரு பிரச்சனை என்னென்னா எனிமிஸ் வந்துட்டானுங்க, அதான் பிரச்சனை. நமக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்களையும் போட்டு கில் கில் கில்னு கில் பண்ணி தள்ளியாச்சு, வேறு லெவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் நீ எவ்வளோ கில் எடுத்துடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நீங்கள் பார்த்து ஏகேல் நான் எவ்வளோ கில் எடுத்தாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கிவ்வே வின் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ டீம்மேட்ஸ் எப்படிடா பூய் அடிச்சிங்கன்னா கடைசியிலலாம் பூய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டோம்னா சரித்தனமாக போச்சு மேட்ச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து நான் அதுக்கு முன்னாடி விளாண்டதே கிடையாது, வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமிஸ் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க நான் அப்படி போட்டு தள்ளுன்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் போட்டு தள்ளுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மேட்ச் விளையாண்டது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபுல்லாக ப்ரோ பிளேயர்ஸாக ரேங்க் மேட்ச் மாதிரியே ஒரு கிளாசிக் மேட்ச் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இவனை வந்து இன்னொருத்தர் நான் டீம்மேட் நாக் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் வேறு லெவல் இவனையும் நான் நாக் அவுட் பண்ணிட்டேன். இவன் வந்து என்னை போட்டிருப்பான், கவர் எடுத்து சுடணும். நான் பண்ணுற தப்பு அதுதான், எப்போவுமே கவர் எடுக்காமல் தான் சுடுறேன். அதனால் பார்த்துக்கோங்க, கவர் எடுத்து தான் சுடணும். எப்போவுமே நீங்கள் கவர் எடுத்து சுடவே ட்ரை பண்ணுங்கள், அதான் எப்போவுமே நல்லது உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டில் ஒருத்தருக்கு ஹெல்த் சுத்தமாக இல்லை, ஒருத்தர் வந்து செத்தே போயிட்டார், சாண்டி பாய் செத்துட்டார். க்ளோவால் நிறைய இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட்கன், மினி ஷார்ட்கன் எடுத்துக்கோங்க. அது ஏன் எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரில. மினி ஷார்ட்கன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கன், எப்போவுமே ஒரே ஒரு புல்லட் ஷார்ட்கன் புல்லட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு செட் ஆஃப் ஷார்ட்கன் புல்லட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நீங்கள் மினி ஷார்ட்கன் யூஸ் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். மினி ஷார்ட்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், MP40 ரீலோட் ஆகிற டைமில் மினி ஷார்ட்கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடலாம். SMG கன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் நம்ம அஞ்சு பேரை போட்டு தள்ளியிருக்கோம் தாறு மாறா அப்படிங்கிற சொல்லிக்கலாம். 15 பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்குள்ளே எப்படி இருக்கு வந்து அப்படிங்கன்னா எடிட் பண்ணிட்டோம்ப்பா, ரொம்ப டைம் ஆகும் அதெல்லாம் இடையில. ஸோ இங்கே ஒரு நாய் இருக்கிறான், பட் கவர் எடுத்து சொன்னுங்கிறத நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். அங்கே ஒருத்தர் இருக்கிறான், நான் ஏன் பாட்டு யூஸ் பண்ணுவேன், ஹெட் ஷாட் விழுந்துடும் நாக் அவுட் ஆயிடுவான். பட் அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, பட் அவனையும் நான் அப்படி போடலாம்னு நினச்சா நாக் அவுட் ஆயிடுவேன். இப்படி தான் ஆகும், அடிக்கடி ஆகும். ஸோ என்னென்னா கவர் எடுத்து சுட பழகிக்கோங்க. எளிமையை பார்த்தோன்னே ரொம்ப எந்தோசியேசத்தில் என்ன பண்ணிடாதீங்க, எந்தோசியா ஒரு ஆர்வத்தில் ஆர்வ கோளாறு அப்படி பண்ணிடாதீங்க. ஸோ அவன் அங்கேருந்து ஓடுறான், அவன் எங்களுக்கு பயந்து ஓடுறான், நாங்கள் வேறு க்ளூவால் போடல. அவன் நினச்சிருந்தா எங்களை முடிச்சிருக்கலாம், பட் அவன் வந்து யோசிக்கலை. ஸோ பான்ஃபயர் போட்டு நின்றுடலாம். பான்ஃபயர் ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் யூஸ் ஆகும். ஸோ ரேங்க் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா பான்ஃபயர் வேறு லெவலில் ஹெல்ப்பு. இருந்தாலும் இது ஒரு கிளாசிக் மேட்ச் தான், கிளாசிக் மேட்ச்லேயே பான்ஃபயர் எனக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏகே வச்சு எவ்வளோ கில் பண்ணுங்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எவ்வளோ கில் மொத்தமாக பண்ணுங்கிறத கமெண்ட் அடிக்கணும். ஸோ சும்மா கமெண்ட் அடிக்கக்கூடாது, மொத்தமாக கமெண்ட் அடிக்கணும். கமெண்ட்டை காப்பி அடிச்சுலாம் அடிக்க முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் யார் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு தான் முதல் 10-12 நிமிஷம் இருக்குது வீடியோ. அந்த 12 நிமிஷம் யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. போடு தக்காளி, ஹெட்செட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வேறு லெவலு. இவரை நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிடலாம்ப்பா, 3 பேர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இங்கேருந்து எவனோ கார் மான்செட்ருக்கில் வரான். ஸோ அவனை போட்டுலாம் நினச்சேன், பட் அவன் வந்து என் டீம்மேட்டை நாக் அவுட் பண்ணிட்டான். ஸோ ஈஸி தான் அவனை போட்டு தள்ளுறது. ஏன்னா என் டீம்மேட் நம்ம வந்து க்ளூவால் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஏன்னா அந்த ட்ரக்குக்காரன் வேறு இருக்கான், ட்ரக்கை கொண்டு வந்து ஒரே தேத்தினான்னா ரெண்டு பேரும் நாக் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ என் டீம்மேட் வந்து காரை கொளுத்தி விட்டார் வேறு லெவல். ஸோ அவனை இங்கே அவன் எஸ்ஐ ஓடுறான், அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டான். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, கிரனேட் இருக்குல்ல போட்டு விடுங்க. ஸோ நாய் கிரனேட்லேயே சாகட்டும், இப்போ வெளியே வந்து தானே ஆகணும். இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இந்த மாதிரி கிரனேட்ஸ் அப்பப்போ நல்லா யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு நாய் வந்துட்டான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு, வேறு லெவலில் போச்சு. அதனால தான் நான் இந்த மேட்ச் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டு பேரும் நாக் அவுட் ஆகிட்டானுங்க, ஒருத்தன் அவன் என்னென்னா மேலே நாக் அவுட் ஆகி கிடக்கிறான். ஸோ அலைவு 6, கில்டு 7, இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் எப்படி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இருந்தால் இங்கேருந்து இன்னொருத்தன் டீமேட்டை போட்டான்ப்பா, ஏன்னா நம்ம தான் போட்டாகணும், என்னடா ஆளுக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் டீம்மேட் போட்டுட்டான். அதுக்குள்ளே என் டீம்மேட்டு வந்து அங்கே ஒருத்தன் இவனர் வந்து நான் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன், அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் அவரை போட்டுட்டான். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நோட்டே பண்ணலை, அதுக்கப்புறம் தான் ஐயையோ ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவரை ரிவைவ் பண்ணேன். ஸோ ரெண்டு பேர் இருந்ததுனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சு, அதுவும் உண்மை. ஏன்னா இந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒருத்தன் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பான், எங்கே இருப்பானே கடைசியிலையும் கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம். ஸோ நான் சும்மா தான் நின்று போடுறேன் ஃப்ளாஷ்பேங்கு, சும்மா தான் போடுறேன். சும்மா என்னாச்சு இருக்கானான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் என் டீம்மேட் சொல்லிட்டு இருந்தார், ஸோ ப்ரோ அவர் அங்கே இருக்கான் ப்ரோ, இங்கே இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படி சொன்னோடனே நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டெத் பாக்ஸ் கிடக்கு. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட மாஸ் ஃபைட்ஸ் நிறைய நடந்துச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ பாங்க இன்னும் ஒருத்தன் தான் அந்தந்த சொல்கிறான் ஸோ அவன் என்ன பண்ணுறானீங்கன்னா சைலன்சர் வச்சுருக்கான். ஸோ க்ளோவால் போட்டார் டீம்மேட்டு, மெடிக்கிட் போட சொல்கிறாரு. மெடிக்கிட்ட தான் என்கிட்ட இல்லையே, என்ன பண்ணுறது, மெடிக்கிட் வந்து ஃபுல்லாக காலியாயிருச்சு. அது போக மெடிக்கிட் எடுக்க முடியல திடீர்னு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஆட்டோ பிக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் செட்டிங்கில் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆட்டோ பிக்கப் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்பு, ஏன்னா தானாக அதே பிக்கப் ஆயிடும். இப்போ வந்து செட்டிங்லாம் சரி பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆட்டோ பிக்கப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வேறு பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ எப்போ எடுத்தாடிங்கன்னு கொஞ்சம் பழசு தான், 225 பேட்ஜஸ் என்ட் இருக்கும்போது எடுத்தேன். இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு, 300 பேட்ஜஸ் கிட்டேயே தாண்டியே போயாச்சு. ஸோ சைலன்சர் இருக்குது, சைலன்சர் ரெண்டு இருக்கான்னு பார்க்குறேன், எட்டில் எடுக்கவே முடியல. இந்த இதில் லூட் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியும் தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம 7 கில் பண்ணியிருக்கோம் வேறு லெவலில். இது வரைக்கும் 7 கில் கிளாசிக் மேட்ச்சில் வந்து நான் மேக்ஸிமம் 11 கில் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் கிளாசிக் மேட்ச்சில் 11 கில் பண்ணியிருக்கேன், இதில் 7 கில் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு தெரில, இது வந்து ஃபுல்லாக ப்ரோ பிளேஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என் டீம்மேட் கையில் க்ரோஸாக வேறு இருக்குது. ஸோ என்ன ஆகும்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கில் எடுப்பார் முக்காவாசி, என்னை பற்றி தெரிலப்பா. நம்ம 7 கில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ட்ராப் இருக்குது அங்கே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் இல்லை. ஸோ என்னோடய செத்து போன ஒரு டீம்மேட் அவர் சொல்லிட்டே இருந்தார், ப்ரோ வீட்டுக்குள்ளே இருக்கான் ப்ரோ, வீட்டுக்குள்ளே இருக்கான் ப்ரோ, அந்த வீடு ப்ரோ, இந்த வீடு ப்ரோன்னாரு. கடைசி வரைக்கும் இது எந்த வீடுங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் தெளிவாக சொன்னிருந்தால் நான் சட்டுனு கண்டுபிடிச்சி போய் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு தெரியிருப்பேன். இருந்தாலும் இவர் க்ளூவால் இங்கே போடுறாரு, இப்போவே நான் நினச்சேன் ஓகே அந்த வீட்டில் இருக்கான் போல், அவனை போய் ஈஸியாக போட்டு தெரியலாம் சொல்லி நினச்சேன். அதுக்குள்ளே போய் பார்த்தா இல்லை ப்ரோ, அவன் இங்கே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. பட் அவன் எங்கே இருக்காங்கிறது என்னால் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. என் டீம்மேட்டு தான் போட்டு தள்ளினார் அவனை வேறு லெவலில். நானும் உள்ளே ரஷ் பண்ணிடலாம், அவருக்கு முன்னாடி கில் எடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் போனேன். என்னென்னா நம்ம நாக் அவுட்டானலாம் அவர் வந்து ரிவைவ் பண்ணி அவனை போட்டு தெளிவார், நான் அவரே போட்டு தெளிவார், நம்ம நாக் அவுட் ஆகணும் அதுக்கு. ஸோ அப்போ தான் நான் இந்த இருக்கேன் அவங்களுக்கு தெரியுதா. ஸோ நான் பார்த்துட்டேன் அவனை. ஸோ என்னடா ஏகே, ஆ போடு ஏகே, இப்போ தான் டேமேஜ் கொடுக்குது. ஸோ ஜூமிங் ஜூமர் தான் பண்ணுறது. நான் அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ அவன் அங்கே இருக்கான் ப்ரோ போட்டு தள்ளுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ மைக் ஆன் பண்ணிட்டேன், நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அது நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே அவர் எப்படியோ அவனை போட்டு தள்ளிட்டார். நான் வந்து உள்ளே போய் புஷ் பண்ணி அடிக்கலான்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே அந்த நான் என்ன பண்ணிட்டான், அவன் மேலேருந்து கீழே குதிச்சிட்டான், கீழே குதிச்சு அவர்கிட்ட அடி வாங்கி செத்துட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.